ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளின் மாலை தொழுகைக்குரிய வாழ்த்துக்களை ஆசிகளை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் யாவரையும் அம்மாண்டியுள்ள திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். நாம் யாவரும் இணைந்து தேவ ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். எங்களை கண்மணிகளைப் போல நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமுகப்பட்டு உம்மை குறித்து அறிந்து கொள்ளவும் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆசீர்வாதமான இந்த திருநாளை சங்கப்பண்டிகையாக அனுசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாலை சிறப்பு தொழுகையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் கலந்து கொள்ளவும் உம்மை குறித்து இன்னும் ஆழமாய் அறிந்து ஆண்டவருக்காய் வாழவும் எங்களை அர்ப்பணம் செய்யவும் உதவி தந்திருக்கிறீர். இந்த தொழுகை எங்களுக்கு ஆசீர்வைத்து தருவீராக. துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய திருப்பிரசன்னத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொடுகையை நடத்துவதற்காக வந்திருக்கின்ற அருமையான குழுவினரை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அவர்கள் மூலமாய் நாங்கள் சொல்ல கேட்கின்ற இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் உதவி தாரும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களும் சீக்கிரமாய் வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை தர வேண்டுமென்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து தேவநாம மகிமைக்காக கீர்த்தனையன் 131வது பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லுகிற 131வது கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தோடும் நாமம். இயேசுவின் நாமம்
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் லூக்கா 19 அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. லூக்கா 19 அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பவர்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனுக்குல மக்கள் மேல் கொண்டுள்ள அன்பிற்காக பாசத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 2020 ஆண்டு மிக கடினமான ஒரு ஆண்டாக இருந்து இந்நாள் வரையிலும் மனிதன் பல நிலைகளிலே மரண பயத்தோடு வாழுகின்ற ஒரு ஆண்டாக இது காணப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிலும் திருச்சபையில் சங்க பண்டிகையினை நாம் கொண்டாடுவதற்கு பிரயாசத்தோடு ஜபத்தோடு ஆண்டவராகிய கடவுள் அக்டோபர் சங்கத்தினை இந்த நாள் 25/10/2020 நாளிலே கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் காலை தொழுகையிலே நாம் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு தொழுது கொண்டோம். மாலையிலே சிறப்பு நிகழ்வாக ஒரு நிகழ்வை நாம் வைக்க வேண்டும் என்று சொல்கின்ற தீர்மானத்தின்படி இந்த கூடுகையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கூடுகைகள் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்வதற்காக ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர்வாதமான செயல். திருமறையிலிருந்து ஒன்றை மாத்திரம் நான் சுட்டிக்காட்டி முடிக்க ஆசிக்கின்றேன். நாம் வாசி கேட்ட லூக்கா 19 அதிகாரத்தினுடைய 9 வசனத்தில், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இதே போன்றுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் இரட்சிப்பினை புதுப்பித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான ஈவு. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் இரட்சிப்பினை பெற்று ஆபிரகாமின் குமாரனாக மாற்றப்படுவதற்கு நம்மை புதுப்பித்து கொள்ள நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த சிறப்பு தொழுகையிலே ஆண்டவராகிய கடவுள் கொற்றிக்கோட்டை சார்ந்த
அருமையான சகோதரர் திரு ஜான் டேனியல் அவர்கள் குழுவினர் மூலமாக இந்த நாளிலே நல்ல ஒரு கதாபிரசங்கத்தை நமக்கு நடத்தி தர இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். யூடியூப் சேனலிலே பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. அவர்களை அம்மாண்டியுளை திருச்சபையின் சார்பிலே அவர்களை வாழ்த்தி நான் வரவேற்று கொள்கின்றேன். அவருடைய குழுவினரையும் நான் வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். நாம் ஜபத்தோடு இந்த நாளிலே இறை வார்த்தைகளை கதை வழியாக பாடல் வழியாக நாம் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது அவர்கள் இந்த நாளுக்குரிய நிகழ்வினை நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் நல்ல ஒரு வழியாக நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
இருள் சூழ்ந்ததின் நேரம் அருள் கூர்ந்து ஆதரியும் இருள் சூழ்ந்ததின் நேரம் அருள் கூர்ந்து ஆதரியும் இந்த வேளையில் நீர் எங்களோடு வந்து தங்கும் இறைவா இந்த அலை எழுந்து பாய்ந்தாலும் புயல் ஓங்கி அடித்தாலும் அலை எழுந்து பாய்ந்தாலும் புயல் ஓங்கி அடித்தாலும் இந்த சின்ன படகில் எங்களோடு வந்து தங்கும் இறைவா இந்த சின்ன படகில் எங்களோடு வந்து தங்கும் இறைவா இது மாலை நேரம் எங்களோடு வந்து தங்கும் இறைவா உடல் சோர்ந்து போனாலும் உள்ளம் சோர்ந்து போகவில்லை உடல் சோர்ந்து போனாலும் உள்ளம் சோர்ந்து போகவில்லை எம்மில் ஆட்சி செய்ய கிருபையாக வந்து தங்கும் இறைவா எம்மில் ஆட்சி செய்ய கிருபையாக வந்து தங்கும் இறைவா இது மாலை நேரம் எங்களோடு வந்து தங்கும் இறைவா இறைவா வருவா இறைவா வருவா இது மாலை நேரம் எங்களோடு வந்து தங்கும் இறைவா எல்லாம்
செய்ய வல்லவர் ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று விட்டே உம்மால் எல்லாம்
கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நித்யானந்தமுள்ள ஏக சக்ராதிபதி ஒருவராய் சாவாமையுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, சரணம் 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 எனக்கு ஏசுநாதா, இறங்கும் எனக்கு ஏசுநாதா, நொறுங்குண்ட மனதுடன் வாழ்ந்து வந்தேன் ஐயா, இறங்கும் எனக்கு ஏசுநாதா, ஏழை நொறுங்குண்ட மனதுடன் பணிந்து வந்தேன் ஐயா, இறங்கும் எனக்கு ஏசுநாதா, திறம் கொண்ட ஆவியால் நிரப்பி, திறம் கொண்ட ஆவியால் நிரப்பி, உமது வரங்களை பொழிந்திட வாருமென்றேவா, திறம் கொண்ட ஆவியால் நிரப்பி, உமது வரங்களை பொழிந்திட வாருமென்றேவா, இறங்கும் எனக்கு ஏசுநாதா, பபகமபா தனி தனிசா நிரிகமதனிசா சகனி தனி நிதனிதா பதனித பபகமபா மகவதமதனிதனி கரிதனிதனிசம் மதனிதனிதம் பல முறை என்னை உணர்த்தி திருத்திடும் பரமனினுரையை நான் உதறியலைந்தேன், பல முறை என்னை உணர்த்தி திருத்திடும் பரமனின் உரையை நான் உதறியலைந்தேன், பாரிலில் அஞ்ஞான செயல்கள் என் பாதையை விலக்கி ஆபத்தில் நிறுத்தி, பாதகனாயும் சமூகத்திலே வந்தேன் பாரிசுத்தனாயனை மாற்றிடுமே, சனித மக மகரிசா சரித மகமதமதனி தனிசம் தனிச கமக தமதனிதனி கரிதனிச கமகமதனிசம் சாத்தானின் சோதனை சூழ்ந்திடும் வேளை வரும் சீர்கெட்ட துன்பங்கள் துயரங்கள் போக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவாவும் கிருபை என்னில் சர்வ வேளையிலும் தங்கிட செய்யும், சத்தியம் ஜீவனும் மார்க்கமும் முடிவேவும் சாட்சியாய் நிலைத்திட நடத்துமையா, சதசப்பதாசா கபதபதரிசா சரிக பகரிக பத சதபதா சரி கரிசத திரிசா, மானிட ரூபத்தை எடுத்தவர் நீரே, இந்த மனுடோரி பாவத்தை சுமந்தவர் நீரே, மனுவினை மீட்கவே மதித்தவர் நீரே, மரணத்தை மரணத்தால் வென்றவர் நீரே, மண்ணிலும் விண்ணிலும் நீரே என்றீர்
சற்ற தேவரும் உண்டோ இனி இறங்கும் எனக்கு இசுநாதாயும் கொண்ட மனதுடன் பாடிந்து வந்தேன் ஐயா இறங்கும் எனக்கு இசுநாதா ஏழை நொறும் கொண்ட மனதுடன் பணிந்து வந்தேன் ஐயா இறங்கும் எனக்கு இசுநாதா ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து வேலை முடித்து ஏராளமான மக்கள் கிட்டத்தட்ட 700 பேர் அங்கிருந்து அந்த சுரங்கத்திலிருந்து கரையேறி மேலே வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன தம்பி 10 வயசு இருக்கலாம் தன்னுடைய தந்தைக்காக அவன் காத்து நிற்கிறான். அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் கேட்கிறார் அவனை பார்த்து, மகனே நீ யாருக்காக பார்த்து கொண்டிருக்கிறாய்? என் தந்தையை நான் பார்க்க வேண்டும், அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னான். உன்னுடைய தந்தை நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறாரா? ஆமா. என்னப்பா இது, நிலக்கரி சுரங்கத்திலிருந்து 700 பேர் இப்பொழுது எழுந்து மேலே வருவார்கள், எல்லாரும் கண்ணும் கரையல் என்று கருத்து போய் இருப்பார்கள், அதிலே உன்னுடைய தந்தை யார் என்று எப்படி நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று அவனை பார்த்து கேலியோடு கேட்டார். இந்த தம்பிக்கு பயமே மனசில் வரவில்லை. ஏப்பா, உன்னுடைய தந்தையை நீ கண்டுபிடிக்க முடியாதல்லவா என்று மீண்டும் அவர் அவனை பார்த்து கேட்டவுடனே அவன் சொன்னான் நிதானமாக, ஐயா, நான் என் அப்பாவை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவர் என்னை கண்டுபிடித்து விடுவார். அல்லேலூயா. அவர் என்னை கண்டுபிடித்து விடுவார், நான் அவரை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவர் என்னை கண்டுபிடித்து விடுவார். நம்முடைய பரம தகப்பன் நம்மை கண்டுபிடித்தபடியினால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அன்பானவர்களே. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைய சரித்திரத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்த போது ஒரு தலைப்பு என்னுடைய மனதில் பட்டது. என்ன தலைப்பு தெரியுமா? ஊசியின் காதில் நுழைந்த ஒட்டகம். ஊசி காதில் ஒட்டகம் நுழையுமா? இயேசு கிறிஸ்துவே ஒருமுறை கேட்டார், ஊசி காதல ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும், இவனெல்லாம் பரலோகம் போகிறது ரொம்ப அபூர்வம் அப்பா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னது லூக்கா 18 அதிகாரத்தில். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் கேட்டார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவரே? இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான். சொல்லுங்க, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். 18 அதிகாரத்தில் நுழைய முடியாத ஒட்டகம் 19 அதிகாரத்திலே நுழைந்து விட்டது. ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். லூக்கா ரட்சித நூல் 19 அதிகாரத்தின் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே மிக மிக அருமையான ஒரு சம்பவம் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, அங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். கியாரவன், சகேயு என்ற மனித ஆயத்துறை தலைவர், சகேயு என்ற மனித ஆயத்துறை தலைவர், சகேயு என்ற மனித. யார் இவர்? இவர் ஆயக்காரர்களுக்கு தலைவர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும், ஒரே வார்த்தை தான். ஆனால் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற புத்தகங்களிலேயே மக்கபேயர் ஆகமம் என்று ஒன்று இருக்கிறது. மக்கபேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? கிரேக்க மத உணர்ச்சிகளை யூதருடைய சமயத்திலே புகுத்துவதற்கு ரோமர்கள் முயன்ற போது எதிர்த்து போராடிய ஒரு போராளி குழுக்கள் தான் மக்கபேயர்கள். அந்த போராட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் தான் இந்த சகேயு. ஆக இவர் வெறும் சாதாரணமான ஒரு ஆயக்காரர் மாத்திரம் அல்ல, இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷர். பழைய ஏற்பாட்டின் சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தவர், ஆன்மீக நாட்டமுள்ள ஒரு மனிதர். கிரேக்க மத உணர்ச்சி யூதரின் வாழ்வினிலே அன்று திணித்த ராஜாவுக்கு எதிர் நின்று போர் புரிந்திட்ட மக்கவேயர் படைத்தலைவர். கிரேக்க மத உணர்ச்சி யூதரின் வாழ்வினிலே
அன்று திணித்த ராஜாவுக்கு எதிர் நின்று போர் புரிந்திட்ட மக்கவையர் படை தலைவர் மத பற்று மிகுந்தவர் மத போரும் புரிந்தவர் மத பற்று மிகுந்தவர் மத போரும் புரிந்தவர் சீரிய அரசரி தீமையை எதிர்த்தவர் சகேயு என்ற மனிதர் ஆயத்துறை தலைவர் சகேயு என்ற மனிதர் ஆயம் பிரிக்கிற மனிதன் அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை கையாளுகின்ற ஒரு மனிதன் எப்படி இந்த நாட்களில் மக்களுடைய வரிப்பணத்தை கையாளுகிறவர்கள் அதுல திருட்டுத்தனம் செய்வதற்கு சாதகமான வழிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ இதுபோல் அன்றைக்கும் இருந்தன. ஆகவேதான் ஒருமுறை ஆயக்காரர்கள் எல்லாம் யோவான் ஸ்நாபகன் இடத்திலே வந்து கேட்டார்கள், போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஸ்நாபக யோவான் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தி நூல் 3:13 உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள். ஏன்னா இவங்க எவ்வளவு காசு வாங்க வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கிறதோ அதுக்கு மேல வாங்குவாங்க, நிறைய திருட்டுத்தனம் செய்வார்கள். இவரும் எரிகோவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வரி வசூலிப்பவர், எரிகோவில் வாழ்ந்த வரி வசூலிப்பவர் இவர், அங்கு வரி வரியாய் வாங்கி வாழ்ந்து கொழுத்தவர் மக்களே படைத்தலைவர். எரிகோவில் வாழ்ந்த வரி வசூலிப்பவர் இவர், அங்கு வரி வரியாய் வாங்கி வாழ்ந்து கொழுத்தவர் ஆயத்துறை தலைவர். படிகத்தில் சிறந்த எரிகோவின் வசூல் மன்னன், வணிகம் சிறந்த எரிகோவின் வசூல் மன்னன், பணம் ஒன்றே அவரது பணியன்றிருந்தது சகேயு என்ற மனிதர் ஆயத்துறை தலைவர் சகேயு என்ற மனிதர் பெரிய செல்வந்தர். ஏன்னா குறுக்கு வழியில நிறைய பணம் வந்தது அவருக்கு. ஒரு மாவட்டம் முழுவதுக்கும் இவர் பொறுப்பாக இருந்தார், வரி வசூலிப்போருக்கு தலைவர், நல்ல கொழுத்த பணக்காரன். ஒருவேளை பண ஆசை மிகுந்ததினால் இவர் ரோமருக்கு கூட்டாளியாக மாறி இருக்கலாம். இவ்வளவு ஆன்மீக நாட்டம் உள்ள மனிதர் எப்படி ரோமருக்கு கூட்டாளியாக மாறினார் என்பதும் நமக்கு புலப்படவில்லை. மட்டுமல்ல, சகையுன்னா என்ன அர்த்தம்? தூய்மையானவன் என்ற அர்த்தம், மிஸ்டர் கிளீன். பணி செய்ய ரோமரின் கூட்டாளியானதினால் யூத மனிதருக்கு இவர் ஒரு தூய்மையான மனிதர். பணி செய்ய ரோமரின் கூட்டாளியானதினால் யூத மனிதருக்கு இவர் ஒரு எதிராளியாகிய தூய்மையான மனிதர். எப்படிப்பட்டவர்? ஆளிலே குள்ளமும் ஆற்றலில் வேகமும், ஆளிலே குள்ளமும் ஆற்றலில் வேகமும், கனத்த உருவத்துடன் காரிய கண்ணுடைய சகேயு என்ற மனிதர் ஆயத்துறை தலைவர் சகேயு என்ற மனிதர். குள்ளமானவர், செல்வந்தரானவர் அப்படின்னா கொஞ்சம் குண்டா இருந்திருக்கணும். இவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? இயேசுநாதரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும். ஏன்யா இயேசுநாதரை பார்ப்பதற்கு அவ்வளவு என்ன கஷ்டம்? அவரை சுத்தி கருப்பு போன கூட்டமா இருக்குது, எப்ப வேணாலும் அவரை பார்க்கலாம். இவருக்கு ஏன் சிரமம் என்றால், ஆள் எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரு? குள்ளமா இருப்பாரு. குள்ளமா இருந்தா ஆண்டவரை பார்க்க முடியாதா என்ன? கூட்டத்துக்குள்ள ஏறி போய் பார்க்க வேண்டியதானே. கூட்டத்துக்குள்ள ஏறி போகிறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் சகைவை வெறுக்கிறவர்கள். ஏன்னா அவர்களிடமிருந்துதான் இவர் அநியாயமா காசு வாங்கி இருக்கிறார். ஆகவே அவர்கள் மத்தியிலே புகுந்து போய் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சா ஒருவேளை யாராவது கையை காலை நீட்டிட்டா அடி அடி பட்டுட்டா என்ன பண்றது? கோபத்தில் யாராவது ரெண்டு தாக்கு தாக்கி விட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயமும் அவருக்கு இருந்திருக்கலாம்.
அவருடைய உள்ளத்துக்குள்ளே இன்னும் ஒரு ஆசை இருந்தது, தான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு தன்னை பார்த்து விடக்கூடாது. அதுக்கு என்ன வழிகளை தேடலாம் என்று பல வழிகளிலே முயற்சி செய்தார். அன்பானவர்களே, ஒரு பெரிய செல்வந்தன், திரளான ஆஸ்திக்கு சொந்தக்காரன், ஜனங்களுடைய மத்தியிலே பிரபலமான ஒரு மனிதன், ஆண்டவரை தேடுகின்ற ஒரு ஏக்கம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதை பாருங்கள். வேதத்திலே ஒரு அழகான வசனத்தை தாவீது சொல்லுவார், சாலோமனை பார்த்து, மகனே நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். தேட வேண்டும். இயேசுநாதர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடணும். எதை தேடுகிறோம்? சகயுவுக்கு பயங்கரமான ஒரு தேட்டம் மனசுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம் அன்பானவர்களே? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வம், வாஞ்சை என்ன? எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், ஏதேனும் ஒரு வழியில் நிறைய மார்க் வாங்கி பெரிய ஒரு பதவியை பிடிச்சிடணும். எவ்வளவு உயரமான இடங்களுக்கு நீங்கள் போனாலும் கடைசியில் 6 அடி மண்ணுக்குள்ளதான் புதைஞ்சு போகணும், வேற வழியே கிடையாது. ஆனால் மனித வாழ்வுக்கு சரியான லக்கு எது தெரியுமா? நித்திய ஜீவன். அதற்கு ஆண்டவரை தேடுகின்ற ஒரு தேட்டம் வேண்டும் அன்பானவர்களே. இன்றைக்கு அநேக சிம்சோன்கள் தெளிராள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? நன்றாகவே தெரியும். நாம் எதை தேடுகிறோமோ அதுவாக நாம் மாறிவிடுவோம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம். இயேசு கிறிஸ்து மார்க்கு நற்செய்தி நூல் 6:33 இப்படி சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலையை பற்றி பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். எதை சாப்பிட்றது, எதை உடுக்கிறது, எங்கே தங்குறது, இப்படி மனுஷனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதில்ல உலகத்தில். அதை பேசும்போது தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்போ மற்ற எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக சொன்னாலும் கூட நம்ம தேட்டம் இன்னும் அந்த சாம்பார்லேயே சட்லியில் தான் இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், சட்னின்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்ன கேட்கணும்? முதல்ல இட்லியை கேட்கணும். இட்லி வந்துட்டானாக்கா சாம்பாரும் சட்னியும் கூடவே வந்துடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய மனசை பார்த்து நாம் சொல்லுவோம், மனசே அங்கெங்கே அலையாதே, பார்த்தியா சகைவை பார்த்தாயா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்ற அழகை பார்த்தாயா, எப்படியாவது இயேசுநாதை பார்க்க வேண்டும் என்று அவன் முண்டி அடித்து முயற்சி செய்கிறதை பார்த்தாயா? மனமே பரன்பதம் சேர்ந்திடுவலயம் வீட்டிட புவிதனில் உருவான பரணேசு பொற்பாதம் தேடி மனமே பரன்பதம் தேடிடுவான் உவலயம் மீட்டிட உவிதனில் உருவான பரணேசு பொற்பாதம் சேர்ந்திடுவான் மனமே உலகம் அனைத்தையும் ஆதாயம் செய்தாலும் ஆத்துமா பழுதானால் என்ன லாபமோ உலகமனைத்தையும் ஆதாயம் செய்தாலும் ஆத்துமா பழுதானால் என்ன லாபமோ காலமெல்லாமியும் ஆனந்தமாக வாழ்ந்திடதே பாதம் சேர்ந்திடுவாய் மனமே தேவரினாலயம் தம்முடலோ தேடுவாய் ஆண்டவர் வார்த்தைகள் அனைத்தும்
முதலந்தோ தேடுவாயாண்டவன் வார்த்தைகள் அனைத்தும் தேனிலும் மதுரமாம் தேவனின் வார்த்தை தேற்றிடுவே தேனிலும் மதுரமாம் தேவனின் வார்த்தை தேற்றிடுமே உன்னை மாற்றிடுமே மனமே பரம்பதம் தேடிடுவா குவலயம் நீட்டிட உவிதனில் உருவான பரநேசு பொற்பாதம் சேர்ந்திடுவான் மனமே ஆசையாய் பல நாட்கள் காத்து கொண்டே இருந்தார் எப்படி இயேசுநாதரை பார்ப்பது ஒரு நாள் இயேசு எரிகோவில் பிரவேசித்து போகின்ற வழியிலே இவர் முன்னாக ஓடினார் ஏன் தெரியுமா இவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தார் இந்த வழியா என்னைக்காவது இயேசு கிறிஸ்து வந்தால் அந்த வழியில ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் காட்டு அத்தி மரம் அந்த மரத்துல அடர்ந்த இலைகள் உண்டு அத்திமரம் பார்த்திருக்கீங்களா அத்திமரம் பெரிய இலையா இருக்கும் ஒருத்தர் உள்ள ஏறி உட்கார்ந்திருந்தா வெளியே தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு அடர்த்தியான இலைகள் உள்ள மரம் அதற்குள்ள ஏறி உட்கார்ந்து கொண்டால் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம் அவரோ அவரோடு கூட வருகிற மனிதர்களோ என்னை பார்க்க முடியாது என்று ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்தார் திட்டமிட்டு இருந்தார் ஆகவே இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று அறிந்த உடனே முன்னாக ஓடினார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த மனிதன் ஓடுவதை யாராவது பார்த்தா எப்படி இருக்கும் பெரிய பணக்காரன் ஆள் கட்டா இருப்பார் குண்டா இருப்பார் மரமேறி பழக்கம் இல்லாதவன் குடு குடு குடுன்னு ஓடிருப்பார்ல தன்னுடைய கௌரவத்தை அவர் நினைக்கவில்லை ஒருவேளை யாராவது பார்த்து என்னை கேலி பேசுவார்களோ என்றும் அவர் நினைக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருந்தார் இதோ ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே குடு குடு குடுவென பாதையில் ஓடின படபட படவென மரத்தினில் ஏறினார் குடுகுடுகுடுவன பாதையில் ஓடினார் படபட படவன மரத்தினில் ஏறினார் இந்த வேளையில் எந்த பழக்கமும் இல்லாத மனிதறிவர் சொந்த ஏறின சொந்த சரீரத்தை தந்த மனிதறிவர் இந்த வேளையில் எந்த பழக்கமும் இல்லாத மனிதறிவர் நொந்து ஏறிட சொந்த சரீரத்தை தந்த மனிதறிவர் குடுகுடுகுடுவென பாதையில் ஓடினார் படபட படவென மரத்தினில் ஏறினார் குடுகுடுகுடுவன பாதையில் ஓடினார் படபட படவன மரத்தினில் ஏறினார் ஓடி போய் மரத்துல ஏறினார் ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிட்டோம் ஓடி போய் மரத்துல ஏறினார்னு முடிச்சிட்டோம் ஐயா இந்த மனுஷன் அந்த மரத்து மேல ஏறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அது சாதாரண அத்திமரம் கிடையாது காட்டு அத்திமரம் காட்டு அத்திமரம் என்றால் முட்கள் உள்ள அத்திமரம் நம்ம ஊர்ல யாராவது மரம் ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டா உடனே என்ன செய்வாங்க கால் பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேடுவாங்க இந்தாப்பா நான் வலது காலத்துக்கு மேல வைக்கிறேன் நீ காலை சேர்த்து மரத்தோட பிடித்துக்கொள் நான் அடுத்த காலத்துக்கு மேல வைப்பேன் அதையும் பிடிச்சிட்டேனாக்கா நான் அந்த கிளையை பிடித்து மேலே ஏறி விடுவேன் சகை யாரையாவது கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கால் பிடிச்சி விடுன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க இழுத்து கீழே போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே அவரை பிடிக்காது கஷ்டப்பட்டு ஏறினாரு முள்ளுள்ள மரம் சிரமப்பட்டு அந்த மரத்தில் ஏறினார் காரணம் என்ன மனசுக்குள்ள ஒரு அடங்காத ஆசை இருக்குது இயேசு எப்படியாவது பார்க்கணும் அதுல ஒரு மரக்கிளை ரோட்டுக்கு நேரம் மேல போகுது அந்த மரக்கிளையில நகழ்ந்து நவழ்ந்து தவழ்ந்து அங்க மேல போய் உட்காந்துட்டார் உட்காந்து அழகா இலை தலைகளை எல்லாம் நல்ல பத்திரமா தன்னை சூழ வைத்துக் கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் தூரத்திலே இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் மரத்தில் ஏறுகிறதற்கு சரீர சிரமத்தை அவர் பார்க்கவில்லை இடையறாத ஒரு தேட்டம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தபடியினால் அந்த மரம் ஏறுவது அவருக்கு கஷ்டமாகவும் தெரியவில்லை இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு முன்னாக ஓடினார் முன்னால ஓடுறீங்களா கோயிலில் மணி அடிக்குதுன்னா ஒன்றாம் மணி அடிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா
இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்வீஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாம் மணி அடிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வீஸ் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது கூட இன்னொரு அர்த்தம் இருக்குது, சர்வீஸ் ஆரம்பிச்சாச்சு இனிமே கோயிலுக்கு வராதன்னு அர்த்தம். எங்க ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடிட்டாங்களோ அங்க யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டார். ரெண்டு பேர் இங்க வந்தோடனே அவர் வந்துட்டார். வந்து அவருக்கு அவர் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கணும். நீங்க வழக்கமா ஹாயா வருவீங்க. 8:10 பஸ்னா 8:05 போய் நிக்கிறதுக்கு தெரியுதா இல்லையா? வேலைக்கு போற இடத்துல 10 மணிக்கு போகலன்னா ஆப்சென்ட் போட்டுருவாயின்னு தெரியுதா இல்லையா? ஸ்கூலுக்கு போனா லேட் ஆயிட்டுனா இந்த காலத்துல வேற தண்டனையே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு பெரிய தண்டனை எல்லாம் உண்டு. பெஞ்சு மேல ஏற நிக்கணும், குனிஞ்சு நிக்கணும், அடி கிடைக்கும், பல சிரமங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவரை பார்க்கறதுக்கு மட்டும் தாளத்தில் தான் வருவோம். சகையோ முன்னாக ஓடினார். இது ஒரு சலிப்பில்லாத ஒரு தேட்டமும் ஓட்டமும். ஏதோ ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஓடுறதல்ல அன்பானவர்களே. வாழ்க்கையில என்னைக்கு ஞாபகம் வந்து ஆலயத்துக்குள்ள வந்தோ ஆரம்பிச்சோமோ, வாழ்க்கையின் கடைசியில வீட்டுக்குள்ள படுக்கையில விழுந்து எழும்பி கோயிலுக்கு போக முடியாதுன்னு ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் ஓடி 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 ஆண்டவரை தேட வேண்டும். குடு குடு குடுவென பாதையில் ஓடின படபட வரவென மரத்தினில் ஏறின குடுகுடுகுடுவன பாதையில் ஓடினார் படபட படவன மரத்திலில் ஏறினார். ஆன்மீக தேட்டத்தில் நாட்டமாய் உள்ளவர் ஆகிடுவார். இதுபோல் ஆண்டவர் பாதத்தில் சேரும் வரை இந்த தேட்டம் தேவைதானே. ஆன்மீக தேட்டத்தில் நாட்டம் உள்ளவர் ஆகிடுவார். இதுபோல் ஆண்டவர் பாதத்தில் சேரும் வரை இந்த தேட்டமும் தேவைதானே. ஆண்டவர் பாதம் சேருகிற வரைக்கும் இந்த தேட்டம் தேவைதான் அன்பானவர்களே. என்னைக்கு கை காலெல்லாம் முடங்கி போய் எழும்ப முடியாது, ஆலயத்துல இருந்து ஹான் வழியா சத்தம் கேட்டாதான் ஆராதனை அட்டன் பண்ண முடியும்னு ஒரு நிலைமை வருதோ, அது வரைக்கும் ஓடி 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 ஆலயத்தையும் ஆண்டவரையும் தேடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. காரணம் என்ன தெரியுமா? இடையறாத இந்த தேட்டம் இருந்தால்தான் ஆன்மீக வாழ்விலே நாம் நிலை நிற்க முடியும். இல்லைனா களைகள் முளைத்துவிடும். பயிர் வளரணும்னா நம்ம வேலை செய்யணும், களை வளரணும்னா வேலையே செய்ய வேண்டாம். தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டுமானால் நீங்க சும்மா இருந்தா போதும். நிலத்தை தரிசா போட்டு பாருங்க, நிலத்துல என்ன வளரும்? உடனே ஒரு மாங்கன்று, ஒரு தென்னங்கன்று, ஒரு பழந்தரும் விருட்சம் வளர்ந்துருமா? களை வளரும். வாழ்க்கையும் அப்படித்தான். சும்மா விட்டீங்கன்னா களை வளரும். ஆனால் பயிர் வளர்க்க செய்வதற்கு முயற்சி வேண்டும், முயற்சி வேண்டும். சும்மா இருந்துட்டு நான் நல்லவனா இருக்க முடியலையே, ஐயோ என் வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள் இருக்கிறதேன்னு நினைச்சு நினைச்சு கலங்குறதுல அர்த்தம் இல்லை. முயற்சி செய். நீ முதல் அடியை எடுத்து வைத்தால் அடுத்த அடியை ஆண்டவர் காட்டுவார். நான் சில கேள்விகளை கேட்கிறேன், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. உண்மையிலே நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்காக முயற்சி செய்கிறீர்களா இல்லையா என்பது இந்த கேள்வியிலிருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். வேதத்தை தினமும் வாசிக்கும் பழக்கம் உங்களிடம் காலையிலும் பின்னர் மாலையிலும் தினம் தனி ஜப பழக்கம் உண்டா? வேதத்தை தினமும் வாசிக்கும் பழக்கம் உங்களிடம் உண்டா? அதிகாலையிலும் பின்னர் மாலையிலும் தினம் தனி ஜப பழக்கம் உண்டா? வேதத்தை தினமும் வாசிக்கும் பழக்கம் சத்திய வேதத்தை தினமும் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஒரு ஊழியக்காரர் ஒரு அம்மா வீட்டுக்கு போனாங்க ஜெபம் பண்றதுக்கு. அந்த வீட்டில் போனாங்க,
அப்பொழுது அவர்கள் ஒரு அருமையான கோல்டு காயின் அந்த மேசை மேலே வச்சிருந்தாங்க. அது பக்கத்தில் பைபிளும் இருந்தது. ஏதோ டீ எடுக்கிறதுக்கு உள்ளே போன போது ஊழியக்காரர் என்ன பண்ணார், இந்த பைபிளுக்குள்ள இந்த கோல்டு காயினை எடுத்து உள்ளே வச்சுட்டு பைபிளை மூடி வச்சிட்டார். ஜெபம் முடிஞ்சு வெளியே போயாச்சு. கோல்டு காயினை தேடி தேடி பார்த்தாங்க, காணல. அவங்களுக்கு ஒரே சந்தேகம் பாஸ்டர் மேல தான், ஏன்னா வேற ஒருத்தருமே இங்க வரல, இவர் ஒருத்தர் தான் வந்தாரு, அவர் தான் எடுத்திருக்கணும். எப்படி அவர்கிட்ட கேட்கறது? ரொம்ப நாள் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், கேட்கறதுக்குன்னு வருவாங்க, கேட்க மாட்டாங்க, கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம். மெதுவா பாஸ்டர்ட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தபோது எங்க டேபிள் மேல ஒரு கோல்டு காயின் இருந்தது, அதை காணல, எங்க போச்சுன்னே தெரியல, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் அப்படி பக்க வழியா ஒரு ஜெபம் பண்ணா உங்க பைபிளை திறந்து வாசிங்க, அதுக்குள்ளே இருக்குன்னு பாஸ்டர். ஒரு மாசத்துக்கு பிறகு பைபிளை திறந்தாங்க. அல்லேலூயா. உங்கள் வேதம் எப்படி இருக்கிறது அன்பானவர்களே? உபயோகிக்கப்படுகிறதா இல்லை உபயோகிக்கப்படாமல் இருக்கிறதா? அதுவா சார்? உபயோகிக்கிற ஒரே ஒரு விஷயம், ரெகுலரா வீட்டில் உபயோகிக்கிற ஒரே ஒரு விஷயம் உண்டு, அது என்ன தெரியுமா? குடும்பமாய் வீட்டினில் கூடி ஜெபிக்கின்ற குடும்ப ஜபம் உண்டா? அன்றி கூடி கழித்தபடி டிவியில் சீரியல் பார்த்து கொதிக்கிறீரா? குடும்பமாய் வீட்டினில் கூடி ஜெபித்திட குடும்ப ஜபம் உண்டா? அன்று கூடி கழித்த படி டிவியில் சீரியல் பார்த்து கொதிக்கிறீரா? குடும்பமாய் வீட்டினில் கூடி ஜெபிக்கின்ற குடும்ப ஜபம் உண்டா? குடும்பமாய் வீட்டிலே கூடி ஜெபிக்கிறது உண்டா? உண்டு சார், ஆனா இப்ப இல்லை, முன்னால எல்லாம் இருந்தது. எப்போது? அதுவா அந்த டிவின்னு ஒண்ணு வந்து பாருங்க, அது வரைக்கும் இருந்தது. அதுக்கு முன்னால நல்ல குடும்ப ஜெபம் இருந்தது. என்னுடைய சொந்த ஊர் கொத்திக்கோடு. கொத்திக்கோடு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ரொம்ப அழகான ஊர், உண்மையாவே தான் சொல்றேன், ரொம்ப அழகான ஊர். மூன்று பக்கமும் ஆறு ஓடுது, ஒரு நாலாவது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, மத்தியில் ஒரு தேவாலயம், 1050 கிறிஸ்தவ குடும்பங்கள். அழகானவரா இல்லையா? அற்புதமான ஊர். அந்த ஊரில் நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரே ஒரு மெயின் ரோடு தான் உண்டு. அந்த பாதை வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா எல்லா வீட்டில் இருந்தும் பாட்டு சத்தம் கேட்கும், எல்லா வீட்டிலிருந்தும் பாட்டு சத்தம் கேட்கும். மின்சாரம் கிடையாது. ஒரு மண்ணெண்ணெய் வழக்கு இருக்கும். மண்ணெண்ணெய் வழக்கு பார்த்துருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் அதை பாடுங்க. பார்க்கறது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் வீட்டில் எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அந்த மண்ணெண்ணெய் விளக்கை கொளுத்தி வச்சு அதை சுற்றி உட்காந்து எல்லாருக்கும் தெரியும்படி தெரிய நல்லா தூண்டி விட்டு உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ தெரியும். என்ன தெரியும்? இங்கேருந்து காத்தடிச்சா போக அவன் மூக்கில் ஏறும், அங்கேருந்து காத்தடிச்சா போக இவன் மூக்கில் ஏறும். அப்போ ஒழுங்காக குடும்ப ஜெபம் இருந்தது. அப்பெல்லாம் குடும்ப ஜெபம் ஒழுங்கா இருந்தது சார். இப்போ எங்க ஊர்ல அந்த தெருவில் நீங்க நடந்து பாருங்க, தெருவில் பெரிய ரோடு ஆயிட்டிப்போ நடந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிட்டுனா எல்லா வீட்டு கதவும் டைட்டா மூடிடுவாங்க. திருடர் பயம் ஒன்றும் கிடையாது, அங்க யாரும் திருட வர மாட்டாங்க, டைட்டா மூடிடுவாங்க. என் வீட்டில் ஆள் இருக்காதா? இருக்கும். பெரிய ஹால் வச்சு கட்டுறதே அதுக்காகத்தான் வீட்டில். அந்த ஹாலுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு டிவி இருக்கும், அது என்ன 38 இன்ச்சா இனி 350 இன்ச் வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு பக்கத்து சுவர் முழுசு டிவியா வரும் காலப்போக்கில், பாருங்க அது நடக்கத்தான் போகுது. இங்க ஒரு கூட்டம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதனாலதான் புரோட்டா கடையெல்லாம் நிறைய ஆகி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா 8 மணிக்கு ஜெபம்னா அப்பதான் ஒரு சீரியல் தொடங்கும், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்த ஒன்று 8:30 தொடங்கும், அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி அம்மா சொல்லுவாங்க, இனியும் அவரை வரா தனி ஜபம் பண்ணிட்டு போய் கிடந்து உறங்குங்க. தனி ஜபம் என்ன? தனி ஜபம்
என்ன தனி ஜபம்? பெட்ல போய் முழங்கை ரெண்டையும் ஊனி, முழங்கால் ரெண்டையும் ஊனி, இந்த தலையை தலைகாணியில் இப்படி ஒரு ஊனி, அஞ்சு கால் அசைமா அசைமா, அந்த ஸ்ட்ரக்சர் அசைமா என்ன? அசையவே அசையாதான். அவன் ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரே ஜெபமாக தான் இருக்கும். அம்மா பாப்பாங்க பிள்ளைக்கு ப்ரேயர் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சோன்னு போய் தொட்டால் அவர் பொத்துன்னு கிளம்ப விழுவார். இதுதான் ஜெபம், தூக்க மாத்திர ஜெபம். அன்பானவர்களே, குடும்ப ஜெபத்தை நாம் மறந்து விட்டோம், குடும்ப ஜெபத்தை மறந்து விட்டோம். ஏன் சார் இவ்வளோ பேசுறீங்களே? உங்கள் வீட்டில் டிவி இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க, அப்படி தானே? கேளுங்க, டிவி இருக்கு என் வீட்டில். என் ரெண்டாவது பையன் டென்த் படிக்கும்போது டிவி வாங்கணும்னு ஒரே கலாட்டாக வாங்கிட்டோம். ஆனால் வாங்கிறதுக்கு முன்னால் ஒரு கல்யாண கார்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு கண்டிஷன் எழுதி வாங்கினோம், ஒரு ஏழு கண்டிஷன். எனக்கு ரெண்டு ஆண்மக்கள், ஏழு. இன்றைக்கி அந்த பேப்பரை வச்சுருக்கிறேன். 8:30 டிவி ஆஃப் பண்ணணும். குடும்ப ஜபம். தேர்வு காலங்களில் எக்ஸாம் வரும்போது மொத்தத்தில் டிவி ஆன் பண்ணக்கூடாது, கீழே எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் டிவி வாங்கினேன். நம்ம வீட்டில் அநேகருக்கு டிவிக்கு ஆன் பண்ணுற சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆஃப் பண்ணுற சுவிட்ச் எதுன்னு தெரியாது. நான் சொல்லித்தரேன். இப்போ எந்த சுவிட்ச் அமைக்க ஆன் பண்ணுறீங்களோ அதே சுவிட்ச் அமைக்கினா போதும், அது என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் வளர முடியவில்லை? நமக்கு அதை குறித்த ஒரு தேட்டம் இல்லை, ஆசையா தேடுறதில்லை, வேற எதுக்கோ தேடுறோம், ஆனா இதை தேடுறதில்லை. இன்னொரு கேள்வி, ஆன்மீக காரியம் அதிகமாய் உரையாடி ஆவியில் கழிப்பதுண்டா? அன்றி அடுத்தவர் காரியம் அளவின்றி பேசியே ஆனந்தம் அடைவதுண்டா? ஆன்மீக காரியம் அதிகமாய் உரையாடி ஆவியில் கழிப்பதுண்டா? நாலு பேர் கூடி இருக்கும் போது எதை குறித்து பேசுகிறீர்கள் அன்பானவர்களே? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்து நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது எதை குறித்து பேசுகிறீர்கள்? எதை குறித்து பேசுகிறீர்கள்? இன்று காலையில் நான் பைபிள் வாசித்தேன், ஒரு அருமையான வசனம் எனக்கு ஆறுதலை தந்தது என்று சொல்லுகின்ற அம்மாமார் ஐயாமார் உண்டென்றால் அதுதான் ஆசீர்வாதம். ஊர்கதை உலக கதை பேசி அதுல ஒரு கொந்தளிப்பு கிடைக்குதுன்னா அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். எப்ப பார்த்தாலும் இந்த செல்போனை நோண்டி நோண்டி காதுல எதையோ குத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, எதை கேட்கிறீர்கள்? மனதுக்கு இதம் தரும் கிறிஸ்தவ பாடலை கவனமாய் கேட்பதுண்டா? மனதுக்கு இதம் தரும் கிறிஸ்தவ பாடலை கவனமாய் கேட்பதுண்டா? அன்றி சாத்தானின் கூட்டத்தார் சகதியில் விரசிய விரசங்கள் செவியில் உண்டா? மனதுக்கு இதம் தரும் கிறிஸ்தவ பாடலை கவனமாய் கேட்பதுண்டா? நம்முடைய கூட்டத்தில் ஏலியம் டிவி ஓனர் உட்கார்ந்துருக்கிறார். ஐயா, அந்த சேனலில் நிறைய பேர் பார்க்கிறார்கள், ஆனால் பாருங்க அதே யூடியூப் சேனலில் அருவறுப்பான காரியங்கள் மில்லியன் கணக்கில் போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? ஆண்டவரை தேடுகிறதில் மனிதர்கள் குறைந்து போய்விட்டார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்டவரை தேடுறதில் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏதேனும் வழியினில் தேவனு கூடியம் செய்திடும் ஆர்வமுண்டா? ஏதேனும் வழியினில் தேவனு கூடியம் செய்திடும் ஆர்வமுண்டா? நீங்கள் தேடிய செல்வத்தை ஊழிய பணிக்காய் பகிர்ந்திடும் இதயமுண்டா? ஏதேனும் வழியினில் தேவனு கூடியம் செய்திடும் ஆர்வமுண்டா? சகையு இயேசுவை தேடினார், மருத்துவரையாரி உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா, நாம் இயேசுவை தேடும் போது இயேசு நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நாம் இயேசுவை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். சகையு மரத்து மேலே யாரி உட்கார்ந்து இருக்கிறான், அவன் என்ன நினைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? இயேசுவை நான் பார்க்க வேண்டும், ஆனால் இயேசு என்னை பார்த்து விடக்கூடாது. சகைவே, நீ ஓடும் போதே அவர் பார்த்து விட்டார்,
நீ முட்களெல்லாம் சரீரத்தில் கீற கீற மரத்தில் ஏறினாகே அப்போதே அவர் பார்த்து விட்டார். இப்பொழுது நீ அவரை பார்ப்பதற்காக மரத்தின் மேல் காத்திருக்கிறாரே, அதே காத்திருத்தலோடு இயேசுவும் உன்னை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளுக்கு சில காலங்களுக்கு முந்திதான் இந்த சம்பவம் நடந்தது. எந்த தேட்டத்தோடு சகைவு காத்திருக்கிறாரோ அதே தேட்டத்தோடு ஆண்டவர் இயேசுவும் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அறிகிற ஒரு ஆண்டவர் அன்பானவர்களே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யோவான் அர்ச்சித நூல் 2 கடைசி வசனம், அதாவது 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. என் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நான் உண்மையாகவே அவரை தேடுகிறேனா என்பது அவருக்கு தெரியும். இல்ல வெளிப்பிரகாரமா மாய்மாலம் பண்றேன்னா அதுவும் அவருக்கு தெரியும். மனுஷனுடைய இருதயத்தை அவர் காண்கிறார். ஆகவேதான் அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரும்பாடு உள்ள பெண்மணி இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது சுகம் கிடைத்து விடும் என்று சொத்தெல்லாம் வித்து வித்து அநேக வைத்தியர்களை பார்த்தும் சுகம் கிடைக்காமல் ஒரு நாள் இயேசுவை தேடி வந்தாள். அவள் கூட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, அது சட்டப்படி தவறு, யூதர்களுடைய பிரமாணப்படி அது தவறு. மெதுவாக கூட்டத்துக்குள்ளே புகுந்தாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டாள். என்ன நடந்தது? உடனே சுகம். இப்படியே போய்விடலாம் என்றுதான் அவள் திரும்பினாள். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விட்டாரா? உடல என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். ஏங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஏன் இந்த அம்மாவை ஆண்டவர் கூப்பிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள அழைக்கணும்? அதான் சுகம் வாங்கியாச்சு, அந்தால போட்டு விட்டுற வேண்டியதானே. அந்த அம்மா பயந்து நடுங்கி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்த, ஆண்டவரே நான் பயங்கரமான ஒரு நோயில் இருந்தால் ஆண்டவரே எல்லாம் வித்து வித்து தொலைச்சிட்டேன் ஆண்டவரே, கடைசியாக உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது சுகம் கிடைக்கும்னு உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கதறினாள். ஏன் கண்ணீர் விட்டா தெரியுமா? அவள் செய்தது தவறு என்று அவள் உணர்ந்தார். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அதை அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் ஏன் கூப்பிட்டார் தெரியுமா? ஆண்டவர் எதுக்காக அவளை கூப்பிட்டார் தெரியுமா? இந்த பாருமா, நீ செய்தது தப்பு கிடையாது மகளே, சமாதானத்துடனே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இப்பொழுது இவள் தைரியமா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போகிறாள். இருதயத்தை காண்கின்ற ஆண்டவர் அவளுடைய உள்ளத்திலே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் அவளை அழைத்து ஆறுதல் படுத்தி அனுப்பினார். அந்த இருதயத்தை காணும் ஆண்டவர் தான் ரோட்ல நடந்து வராரு. சகை மரத்து மேல உட்கார்ந்து எப்படி ஆசையா காத்துட்டே இருப்பார் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னு உங்களுக்கு ரொம்ப துடியா துடிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த ஆளை பார்க்கறதுக்கு தூரத்தில் வரும்போதே அண்ணா தெரியும், ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க, மாப்பிள்ள வர்றதுக்கு பிந்தி போச்சுன்னா மாணவர்கள் வீட்டார் எப்படி படக்கடிச்சு இருப்பாங்களோ அந்த மாதிரி அதான் வராரு. கூட்டத்துக்குள்ளே அவர் வருவது தெரிகிறது. நடந்து நடந்து பக்கத்திலே வருகிறார். ஏறக்குறைய சமீபத்திலே ஆண்டவர் வந்து விட்டார். சகையுடைய உள்ளம் சந்தோஷத்தில் மிதந்தது. அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, வெளிச்சமே முகத்தின் வெளிச்சமே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார்.
இந்த பறவை அது வாரில் பறக்குமோ? சிறகு ஓடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு கூடியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார். மரத்தின் மீது அமர்ந்து இயேசுவுக்காக காத்திருக்கிறார் சகேயு. இயேசு சமீபத்திலே வந்துவிட்டார். மரத்தில் எந்த கிளையில் சகை உட்கார்ந்துருக்கிறாரோ அதுக்கு நேர கிளை இயேசு வந்து விட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உச்சநிலையை தான் சகையு பார்க்குறார். ஆனால் என்னன்னு தெரியலை. இயேசுநாதர் மெதுவாக தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தார். இப்போ சகையுக்கு சர்வாங்கமும் மயிர் கூச்சரிந்ததுவோ? ஏதோ ஒரு காரியத்துக்காக இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அவருடைய பரிசுத்தமான முகத்தை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அண்ணாந்து பார்த்த இயேசு சகைவே என்று அழைத்தார். சகைவுக்கு உடம்பே தூக்கி போட்ட மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சகை என்ன நினைச்சிருப்பார்? கூப்பிடுறாரு, இப்ப கீழே போனா என்ன நடக்கும்? அட திருட்டு போயல, என்ன அநியாயம் செய்த நீ? பணம் ஆசை பிடிச்ச பிசாசே, என்னை சுற்றி இருக்கும் ஜனங்களை ஏமாத்தி பணம் பறித்தவன் அல்லவா நீ? இந்த அநியாயம் எல்லாம் செய்துட்டு மரத்து மேல உட்காந்து என்ன பாக்குறதுக்கா உட்காந்துருக்குற அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டார்னா சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்ன மொத்து மொத்துன்னு மொத்திடுவாங்களே. ஒரு பயம் இருந்திருக்குமா இல்லையா? இந்த பயமே இருக்கக்கூடாதுதான் ஏசு கிறிஸ்து தெளிவா ஆரம்பத்திலே சொல்லிட்டார். சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகையஸ், come down immediately, I must stay at your home. இது இங்கிலீஷ்ல. நான் உன் வீட்டில் இன்னைக்கு கட்டாயம் தங்குவேன். இப்பொழுதுதான் ஜனங்களும் பார்க்கிறார்கள், ஓஹோ இவர் மரத்து மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு. சகை படபடபடன்னு கீழே இறங்கி வந்தார். சர சர சரவன மரத்தில் நின்று இறங்கினார். இனியவர் இயேசுடன் துரிசன நடை நடந்தார். சர சர சரவன மரத்தில் நின்று இறங்கினார். இனியவர் இயேசுடன் துரித நடை நடந்தார். ஆயுத என்ன ஆனந்த நிகழ்வா? ஒன்றுமே புரியவில்லை, ஆனாலும் ஒன்று புரிகிறது, இது நன்மையில் முடியும் என்று. ஆயுது என்ன ஆனந்த நிகழ்வா? ஒன்றுமே புரியவில்லை, ஆனாலும் ஒன்று புரிகிறது, இது நன்மையில் முடியும் என்று. சர சர சரவன மரத்தில் நின்று இறங்கினார். இனியவர் இயேசுடன் துரித நடை நடந்தார். சர சர சரவன மரத்தின் நின்று இறங்கினார். இனியவர் இயேசுடன் துரித நடை நடந்தார். அவளை தேடினார் ஆண்டவர் பாதம் வீட்டினை நாடினதா? பரிசுத்த பாதங்கள் பதிந்திட என் வீடு எவ்வித தகுதி இல்லை. அவளை தேடினார் ஆண்டவர் பாதம் வீட்டினை நாடினதா? பரிசுத்த பாதங்கள் பதிந்திட என் வீடு எவ்வித தகுதி இல்லை. ரொம்ப சந்தோஷம், கீழே இறங்கி வந்தார். முன்னால நடக்கிறார் இயேசு, பின்னாலே நடக்கிறார் ஜனங்கள்லாம், அதுக்கு பின்னாலே நடக்கிறாங்க. இது சகையு எதிர்பாராத ஒரு திருப்பம். இதை சகையு எதிர்பார்க்கல. சகையு எதிர்பார்த்தது என்ன? இயேசு வருவார், நான் அவரை பார்ப்பேன், கூட்டம் மெதுவாக கடந்து போயிடும், எல்லாரும் கண் தெரிகிற எல்லைக்கு சென்று விட்ட பிறகு நான் மெதுவாக இறங்கி வீட்டுக்கு போவேன். இதுதான் அவர் நினைச்சிருந்த பிளான். திட்டம் தவிடுபடியானது. இயேசு அழைக்கிறார், கீழவா. இறங்கி கீழே வந்தார். இப்போ நடக்கிறாரு. நடக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் ரெண்டு கதாபாத்திரங்களை தான் பார்த்தீர்கள். ஒருவர் இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் சகேயு. இப்பொழுது ஒரு மூன்றாவது கதாபாத்திரம் இந்த சரித்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறத பாருங்கள். யாரு யாரு யாரு?
ஜனங்கள், சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வர போவாரா, இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு? இவன் எப்பேற்பட்ட ஆள், இவருக்கு தெரியாதா என்ன? இவர் பரிசுத்தமானவர் அல்லவா? இவன் வீட்டுக்கெல்லாம் இவர் போகலாமா? தங்குறதுக்கு போறேன்னு வேற சொல்றாரு, தங்கும்படி போகலாமா என்று எல்லாரும் முறுமுறுத்தார்கள். எல்லாரும் முறுமுறுத்தார்கள், ஒரு நபர் கூட முறுமுறுக்காம இருக்கல. ஏன்னா அது மாஸ் சைக்காலஜி, கூட்டத்தின் மனோநிலை. ஒரு கூட்டத்தின் மனோநிலை என்ன? மாஸ் சைக்காலஜி பாங்க. கூட்டத்தின் மனோநிலை என்ன? பத்து பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா கூட்டம் மொத்தம் அந்த தப்பு பண்ணும். இந்த பஸ்ல எல்லாம் கள்ளத்துக்கு போடுறாங்கல்ல, ஏதாவது போராட்டம் நடத்தி சண்டையெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ஆளை தனியாக கூட்டிட்டு போய் இங்கே வாப்பா, நீ இந்த பஸ் மேலே கள்ளத்துக்கு போடனா போடுவானா? போட மாட்டான். அது ஒரு 50 பேர் சேரணும், மாபு கூட்டமா போய் அந்த தப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கு சகேயுவுக்கு சாதகமாய் பேச எவரும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கோபம்தான். எப்படி இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு போகலாம்? எல்லாரும் முறுமுக்கிறத சகேயு கேட்டார், இயேசுநாதரும் கேட்டார். சகேயு மனசுக்குள்ளே இப்போ ஒரு போராட்டம் வந்தது, ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வராமல் போயிடுவாரோ, இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்களே, அவர் என் வீட்டுக்கு வர்றத விரும்புகிற ஒரே ஒரு ஜீவன் நான் மாத்திரம்தான். விரும்பாத ஜீவன் பெரும் கூட்டம் பின்னால் இருக்குது. அவர்களுடைய குரலுக்கு ஆண்டவர் கட்டுப்பட்டு விடுவாரோ, அவர்களுடைய பெரும்பான்மையின் குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்து விடுவாரோ? மெதுவாக இயேசுவை திரும்பி பார்த்துருப்பார். இயேசுடைய முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருந்து சகேயு ஒரு பாடம் படித்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். என்ன பாடம் தெரியுமா? சகேயுவே, இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்கல்ல, இந்த முறுமுறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் அல்ல, இந்த முறுமுறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? நீதான். இப்படி ஒரு எண்ணம் சகேயுக்குள்ளே வந்திருக்கும். பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார் என்று முறுமுறுக்கிறார்களே, இந்த முறுமுறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் அல்ல, நீதான். இப்பொழுது சகேயு தான் யார் என்பதை உணர ஆரம்பித்தார். இதுதான் ரட்சிப்புக்கான முதல் படி. தான் யார் என்பதை சகேயு உணர ஆரம்பித்தார். அன்பானவர்களே, இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? நாம் பாவி என்று அறிய வேண்டுமானால் நாம் இயேசுநாதர் கிட்ட வந்தா தான் அறிய முடியும். வேற எங்க போனாலும் அறிய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவனோட நான் பெட்டர், இவளை விட நான் பெட்டர், அவன் பண்ற அளவுக்கு நான் அநியாயம் பண்ணல என்று நம்மை நாமே தேர்ச்சி கொள்ள முயற்சி செய்வோம். ஆனா பூரண பரிசுத்தருக்கு பக்கத்திலே போனால்தான் நாம் எப்பேற்பட்ட பாவிகள்னு நமக்கே தெரியும். ஒரு அழகான சம்பவம் சொல்வார்கள் அல்லவா, ஒரு வாத்தியார் போர்டில் ஒரு லைனை போட்டாராம், ஒரு அடி நீளத்தில் சாக் பீஸ் வச்சு ஒரு லைன் போட்டாராம். போட்டுட்டு மாணவர்களை பார்த்து சொன்னார், யாராவது ஒருத்தர் வந்து இந்த சாக் பீஸை எடுத்து போர்டில் இருக்கிற லைனை அழிக்காமலே அதை சின்ன லைனாக மாற்றணும், யாரால செய்ய முடியும்னு கேட்டாராம். இதென்னடா கேள்வி, முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குதுன்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு தம்பி எழுந்தான், ஓடி போனான், சாக் பீஸை எடுத்தான், போர்டுக்கு பக்கத்தில் போய் அந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை ஒன்று போட்டான். பக்கத்தில் பெரிய கோடு போட்டவுடனே கிட்டே இருந்த கோடை என்ன ஆயிட்டு? சின்ன கோடை ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். அந்த மாபெரும் கோட்டுக்கு பக்கத்திலே போய் நின்றால்தான் நான் யார் என்று எனக்கே தெரியும். நான் பெரிய பிரசங்கி என்று நான் மார்தட்டி கொள்ளலாம், நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த பெரியவருக்கு முன்னால போய் நிற்கும் போதுதான் நான் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு சீரோ என்று எனக்கு தெரியும். அன்பான, ஏனென்றால் இந்த உலகத்திலே பிறந்தவர்களில் அவர் ஒருவர் தான். மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? இப்படி ஒரு கேள்வியை இந்த மண்ணிலே பிறந்தவர்களிலும் பிறக்க போகிறவர்களிலும் கேட்கிறதற்கு அருகதையும் தகுதியும் உடைய ஒரே ஒருவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கு பக்கத்தில் வந்தால்தான் நான் யார்னு எனக்கு தெரியும். உழைக்காமலே சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறதல்லவா, அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன் தெரியுமா? இவன் நினைக்கிறான், அவனை பார்த்து அவன் கோடி தானே வைத்திருக்கிறான், நான் லட்சம் வைத்திருக்கிறேன், அவனை விட பெரிய திருடனானான் என்று இவன் நினைக்கிறான்.
ஆக ஒவ்வொருத்தரை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து தன்னை தேற்றிக் கொள்கிறார்களே ஒழிய, எது சரி, யார் சரியான நபரோ அவரிடத்தில் வந்தால் தான் நம்முடைய தவறே நமக்கு புலப்படும். அன்பானவர்களே, சகேயு தன்னை உணர்ந்தார். என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் முறையான வழியில் வந்தது அல்ல என்பது அவர் உணர்ந்தார். தான் கட்டியிருக்கிற வீடு தான் உழைத்து சம்பாதித்த காசிலே கட்டவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த கண்கள் நமக்கு வேண்டும் அன்பானவர்களே, இந்த கண்கள் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் என்னை நான் காணுகின்ற கண்களை எனக்கு தாரும் என்று கேட்கிற ஒரு இருதயம் தான் உண்மையான ஒரு இருதயம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துவார். நமக்கு இப்ப குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நான் வரவேண்டியவர்கிட்ட இன்னும் வரல, வரவேண்டியவரிடத்தில் இன்னும் வரவில்லை. என் நீதி பெருமை கந்தையே உம் பாதமே எந்த சொந்தமே, என் நீதி பெருமை கந்தையே சொந்தமே, தேவையான ஒன்றை தேடியே வந்தேன், பரலோக பிள்ளையாய் மாற்றிடுமே. என் தேவனே உம் பார்வையில் என்னை நான் காணும் கண்களை தாரும். என் தேவனே உம் பார்வையில் என்னை நான் காணும் கண்களை தாரும். என் தேவனே ஆங்காரம் சுயசித்தம் போராமைகள் வேண்டாத வாக்கு வாதங்கள், ஆங்காரம் சுயசித்தம் போராமைகள் வேண்டாத வாக்கு வாதங்கள், என்னை விட்டு அகற்ற வேண்டும், உம் பிள்ளையாய் நான் மாற வேண்டும். என் தேவனே உம் பார்வையில் என்னை நான் காணும் கண்களை தாரும். என் தேவனே யாக்கோபை பார்த்து ஆண்டவர் ஒருமுறை ஒரு கேள்வி கேட்டார், உன் பெயர் என்ன? எதுக்காக இந்த கேள்வியை கேட்டாரு? ஆண்டவருக்கு தெரியாதா யாக்கோபு பெயர் என்னன்னு? அவர் தாமே சொல்லி இருக்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு. அப்ப அவருக்கு தெரியாதா என்ன யாக்கோபின் பெயர்? எதுக்காக கேட்டார் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் யாக்கோபின் பெயர் என்ன என்று, ஆனா யாக்கோபுக்கு தெரியாது தன்னுடைய பெயர் என்னன்னு. இப்பதான் யாக்கோபு உணர்ந்தார், நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன், என் பெயரே அதுதான். அப்போ ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றினார். ஆதாம் இடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், தேவனாகிய கர்த்தர். என்ன கேள்வி? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளுக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று? கடவுளுக்கு நல்லா தெரியும் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று, ஆனால் ஆதாமுக்கு தெரியாது தான் எங்கே இருக்கிறேன் என்பது. இதுதான் சத்தியம். கர்த்தர் பக்கத்தில் வந்தால்தான் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், நாம் யாராய் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், நாம் யாராய் இருக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, சகேயு தன்னுடைய தவறுகளை உணர்ந்தார், தன் பாவி என்று அவர் உணர்ந்தார், தான் செய்தவெல்லாம் அநியாயம் என்பது அவருக்கு புரிந்தது. பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஏற்கனவே ஆன்மீக காரியங்களிலே அவருக்கு நாட்டம் இருந்தது, ஏதோ வழிவிலகி போய்விட்டார். இப்பொழுது அவர் உணர்வடைந்தார். தான் யார் என்பதை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, இயேசு யார் என்பதையும் அறிந்தார். வேத புஸ்தகத்திலே ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது, பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
அவரை அறிவதே நித்திய ஜீவன். எப்படி அவரை அறிவது? அவர் யார்? அவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீடர்களை பார்த்து ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார். இப்போ உங்கள்ட்ட நான் கேட்கிறேன்னே, இயேசு கிறிஸ்து யார்? ரொம்ப நல்ல மனுஷன் ஐயா. ஆமாம், நல்ல மனிதன் தான். ரொம்ப நல்ல போதகர். ஓ, அதுவும் சரிதான். அவர் நல்ல போதகர் தான். சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, அதுவும் சரிதான். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், ஓ, அதுவும் சரிதான். அன்றைய சமுதாயத்தில் அவர் ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்திய ஒரு புரட்சியாளர், அதுவும் சரிதான். இதை விட பெரிதான ஒரு விஷயம் இருக்கிறது. இதை விட பெரிதான ஒரு விஷயம், ஆதியாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி படைத்தார், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை படைப்போமாக என்று சொல்லி தான் இந்த உருவத்தில் உங்களையும் என்னையும் படைத்தார். நமது என்று சொல்லப்படுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூன்று பேரை குறிக்கும். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ரூபம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெயரிலே இருக்கு ஆவியானவர், அவருக்கு ரூபம் இல்லை. ஒரே ஒருத்தருக்கு ரூபம் இருந்தது, அது யாருக்கு? படைப்பின் போது இருக்கவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே மனிதனாக பிறக்கும் போது அவருக்கு ஒரு ரூபம் இருந்தது, ஒரு சரீரம் இருந்தது. உங்களைப் போல என்னைப் போல ஒரு உருவம் இருந்தது. உண்மை என்ன தெரியுமா? தம்முடைய சொந்த குமாரனை இந்த மண்ணுக்கு எந்த வடிவத்திலே அனுப்ப வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தீர்மானித்திருந்தாரோ அந்த வடிவத்திலே உங்களையும் என்னையும் படைத்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தவர். இந்த வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமை நம்மால கொண்டாட முடியலை இல்லையா? முடிஞ்சதா? முடியலை. கொரோனா வந்து எல்லாம் அள்ளி போயிட்டு. வழக்கமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சமயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு சாவதை குறித்து எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு முறை ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி கூட கேட்டார், ஐயா நீங்கள் இயேசுவை ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றீங்க, அவர் ஆண்டவராக இருந்தால் மனுஷங்கள்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைஞ்சு கொல்ல முடியுமா? நியாயமான கேள்வி கேட்டால் காதில் வாங்கணும். இது என்ன கேள்வின்னு நினைக்கக்கூடாது. இங்கே சிலர் நினைக்கிறீங்க, இது ஒரு நியாயமான கேள்வி தான். இயேசு ஆண்டவராக இருந்தார், அவரை சிலுவையிலே அறைந்து மனிதர்கள் கொல்ல முடியுமா? இதை கேள்வி இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டா, மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை கொல்ல முடியும்னா அவர் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? எங்க கோயிலில் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கேள்வி கேட்குறீங்களான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விளக்கம் தருவதற்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். யோவான் அர்ச்சித நூல் 10:17-18 ஆகிய வசனங்களை வாசியுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இது எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணும். யார்கிட்டயாவது பைபிள் இருக்குன்னா நீங்களே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:17-18 இயேசு சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜீவனை யாராவது எடுக்க முடியுமா? முடியுமா? எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறார், அவர் தம்மை தாமே பலியிட்டார். யாரும் அவர் ஜீவனை எடுக்க முடியாது. சிலுவையிலிருந்து இயேசுனால் சொன்ன கடைசி வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அடுத்தது தொடர்ந்து என்று சொல்லி ஜீவனை விட்டார். நீங்களோ நானோ ஜீவனை விட முடியுமா? ஏன் சார், நீங்களோ நானோ ஜீவனை விட முடியுமா? இனி என்ன, எல்லாம் முடிஞ்சாச்சு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் பார்த்தாச்சு, பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்தாச்சு, போய்ச்சேர வேண்டியதான். அப்போ ஒரு டேட்டை குறித்து எல்லாருக்கும் ஒன்று தகவல் சொல்லி, ஏன்னா அந்த நேரம் ஓடி ஓடி கஷ்டப்படக்கூடாதுல்ல. வருகின்ற ஆண்டு இன்ன மாதம் இன்ன தேதியில் இன்ன நேரத்தில்
நானும் ஜீவனை விட போகிறேன், எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் அப்படின்னு காடழிச்சு போட முடியுமா? முடியுமா சார்? முடியாதா? அவ்வளோதானா? சரி, எப்போவாவது வரும்னு தெரியுமா? அதுவும் தெரியாதா? நம்ம எல்லாம் செத்து போனா பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, டேய் எப்போ உயிர் போச்சு? எப்போ உயிர் போச்சு? அதுவா, காலையில் ஒரு சத்தம் கேட்டது, நாங்கள் மெதுவாக போய் எட்டி பார்த்தோம், ஆன்னு சொன்னார், அந்த ஆள் போச்சு. எப்போ ஜீவனை விட்டார்னு யாரும் கேட்க மாட்டாங்க, எப்போ ஜீவன் போச்சுது, ஏன்னா அதுவா போயிடும் சார், நீங்களா விட முடியாது. கொஞ்சம் போற, இந்த கடைசி பயலு கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு போன்னு சொன்னா கேக்குமா? அது ஒரே ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால் தான் நாம் அவரை ஆண்டவர் என்று வணங்குகிறோம். ஜீவனை கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு, கொடுத்த ஜீவனை மறுபடியும் எடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அன்பானவர்களே, இயேசு யார் என்பதை சகை உணர்ந்து கொண்டார். நீங்கள் இயேசு யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனிங்க. கெத்செமன தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து நின்றபோது அவரை பிடிப்பதற்காக போர்ச்சேகர்கள் வந்தார்கள். போர்ச்சேகர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க இயேசுவை. யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொன்னார், நான் தான், I am. நான் தான் என்று இயேசு சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 18:4-6 இந்த வாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை, அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் என்று இயேசு சொன்ன உடனே ஏன் அவங்க பின்னிட்டு தரையில் விழணும்? ஏன் விழணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்தது? I am, நான் தான் என்று அவர் சொன்ன உடனே பின்னிட்டு விழுந்தாங்களா? I am என்பது பிதாவாகிய தேவன் தமக்கு தாமே சூட்டிக் கொண்ட நாமம். ஒருமுறை மோசே பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அப்பொழுது பிதாவாகிய தேவன் தமக்கு தாமே ஒரு பெயரை சூட்டிக் கொண்டார். அது வரைக்கும் ஜனங்கள் அவருக்கு நிறைய பேர் போட்டாங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஏராளமான பேர் போட்டாங்க, சேனைகளின் கர்த்தர். ஆனால் இப்போ தேவன் தமக்கு தாமே ஒரு நாமத்தை போட்டுக்கொள்கிறார். அந்த பேர் என்ன தெரியுமா? தமிழில் சொல்லுங்க, என்ன பேர்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்கிலீஷில் அது எப்படி தெரியுமா? I am who I am, இல்லைனா I am that I am. நான் யாரோ அவர்தான் நான், இதுதான் அதுக்கு பொருள். I am. அது பிதாவாகிய தேவனுக்குரிய நாமம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்குரிய நாமத்தை I am என்று உச்சரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதி உண்டு. அவர் நித்திய பிதா. ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறான், அவர் நித்திய பிதா. அந்த நாமத்தை உச்சரித்த உடனே பின்னிட்டு தரையிலே பொத்துன்னு விழுந்தாங்க. அது வல்லமையுள்ள நாமம். அன்பானவர்களே, தான் யார் என்று சகை உணர்ந்தார். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் உணர்ந்தார். இந்த காட்டு அத்தி மரத்தில் இருந்து அவனுடைய வீடு செல்லுகிற வரைக்கும் சகையுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய மனப்போராட்டம். இயேசு என் வீட்டுக்கு வருகிறார், இயேசு என் வீட்டுக்கு வருகிறார். அன்பானவர்களே, பழைய காலத்தில் ஒரு கைப்பிரதி ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ராஜுவின் இருதயம் அப்படின்னு ஒரு கைப்பிரதி பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன கைப்பிரதி. ராஜுவின் இருதயத்துக்குள்ள பாம்பு, பல்லி, பாச்சா, பூரா, இப்படி நிறைய தீமையான காரியங்கள் நிறைஞ்சிருக்கும். ஒரு நாள் ராஜு இயேசுவை அழைப்பான், இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே வாருங்க ஆண்டவரேன்னு அழைப்பான். அப்பொழுது இயேசு இருதயத்துக்குள்ளே போவார். போகும்போது என்ன நடக்கும்? உள்ளே இருக்கிற அந்த பாம்பு, பல்லி, பாச்சா, பூரா எல்லாம் வெளியே ஓடிடும். இது நடக்க வேண்டும். இயேசு உண்மையாகவே ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், வெளிச்சம் ஒரு இடத்திலே வருகிறது என்றால், இருளுக்குரிய காரியங்கள் அந்த இடம் விட்டு வெளியே போகணும். அப்படி போகவில்லை என்றால்,
இயேசு அங்கே வரவில்லை என்று அர்த்தம், வெளிச்சம் அங்கே வரவில்லை என்று அர்த்தம். இங்க என்ன நடக்கிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்து சகேயுவின் வீட்டுக்குள்ளே வந்தார். வந்தவுடனே அவர் ஒரு வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இந்த வசனம் இப்படி தொடங்குது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலு மடங்காக திரும்ப செலுத்துகிறேன். ரெண்டு அறிக்கை செய்தார், ஒன்று ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னார். இது ஏன் சொன்னார்? லூக்கா நூல் 18 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய மனுஷன் இயேசுகிட்ட வந்து கேட்கிறான், ஐயா நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து கேட்டார், கட்டளையெல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறியா? அவன் சொன்னான், எல்லா கட்டளையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே, சிறு வயது முதல் எல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலே ஒரே ஒரு குறை இருக்கிறது, நீ என்ன பண்ணு, உன் சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிறகு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த துக்கமடைந்து போய்விட்டான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழையும். உடனே சீடர்கள் கேட்டார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் 18 அதிகாரத்தில் நடந்த சம்பவம். இதை அறிவதை அறிந்திருக்க சகைவுக்கு வாய்ப்புண்டு. அதனால சகைவு சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும், அவனுக்கு எப்படியாவது கர்த்தருக்கு பிரியமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன் சகைவே? 18 அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளோ கேட்டார்? பாதியை கேட்டாரா முழுசும் கேட்டாரா? முழுசும் இல்லை கேட்டார். நீ முழுசும் கொடுக்க வேண்டியதானே, ஏன் பாதியை கொடுக்குற அப்படின்னு நீங்கள் சகைவிட்ட கேட்டிங்கன்னா சகைவு சொல்லுவார், அது வேற ஒரு விஷயத்துக்கு வேண்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். எதுக்கு? நான் அநியாயமாக வாங்கினது நிறையா உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, ஒருவன் ஒரு ஆட்டை திருடினால் அவன் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடு திரும்ப கொடுக்கணும். அதாவது ஒரு ரூபா திருடினா 4 ரூபா திரும்ப கொடுக்கணும். அது பழைய ஏற்பாட்டு சட்டம். அந்த சட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. இல்லை, நான் நிறைய திருடி இருக்கிறேனே, அந்த திருடினதையெல்லாம் திரும்ப கொடுக்கணுமானா அந்த பாதி சொத்து வேணும். தவறுகளை திருத்துகின்ற தீர்மானத்தை செய்தான் சகேயு. தன் குறைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் அறிக்கை செய்கிறவன் முடிங்களை அறிக்கை செய்கிறவன் இறக்கம் பெறுவானா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே அறிக்கை, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லும்போது திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வர உள்ளது ஞாயிற்றுக்கிழமை தீரும். பிறகு அடுத்த நாளிலிருந்து திரும்ப தொடங்க வேண்டியது, திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வர, அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது அது தீரும். போதுமா? போதுமா? தன் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறவன் இரக்கம் பெற மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். விடுறதுக்கு முயற்சி பண்ணணும், விடுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். எந்தெந்த வழிகளில் அதை விடணுமோ விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மாத்திரமல்ல, ஒரு பாவத்தில் இருந்து நீ வெளியேறும் போது அதை தவணை முறையில் வெளியேற முடியாது, தவணை முறையில் வெளியேற முடியாது. நான் ஒரு மாசத்துக்கு 5000 ரூபா திருடுவேன், இனி அடுத்த மாதத்துலேருந்து 3000 ரூபா திருடுவேன், அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 2000 ரூபா திருடுவேன், அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 1000 ரூபா திருடுவேன், அதுக்கு பிறகு மொத்தத்தில் நிறுத்திடுவேன். இப்படி தவணை முறையில் திருந்த முடியாது. இப்போ டெய்லி குடிக்கிறேன், இனி வாரத்தில் 2 நாள் தான் குடிப்பேன், இனி கொஞ்ச நாள் கழித்து 1 நாள் தான் குடிப்பேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பிறகு நிறுத்திடுவேன். இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். நிறுத்த மாட்டேங்க சார், விடணும்னு நினச்சா முழுசுமாக விடணும், விடணும் நினைச்சா முற்று முடிய விட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்.
ஒரே பாயிண்ட்ல சகேயு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட்டார். பாவங்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே. நான் எப்பேற்பட்ட பாவி என்று எனக்கு தெரிகிறது ஆண்டவரே. எந்த நீதிகள் என் கண்கள் மூனமே இடைவிடாதிரு கையிலே. எந்த நீதிகள் என் கண்கள் மூனமே இடைவிடாதிரு கையிலே. உங்கள் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தமமானமுடையோ என்னை எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே. எளியன் மெலிரங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே. எளியன் மெலிரங்கையனே. தன் தவறுகளை அறிக்கை செய்தார். தன்னால் என்ற பரிகாரத்தை எல்லாம் செய்தார். நீங்கள் சகைவை பார்த்து கேளுங்கள். சகைவே, தேடி தேடி சம்பாதித்ததெல்லாம் நீ கொடுத்து விட்டாயே. அறிக்கை செய்து முடிந்தவுடனே ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாத்தீங்களா, ஒரு ஒட்டகம் ஊசி காதல நுழைஞ்சிட்டு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேப்பீங்க, ரட்சிப்பு வந்தது சார், சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆனா அவ்வளவு சொத்தும் போயிட்டு சகை இதெல்லாம் திரும்ப கொடுத்துருப்பார் நினைக்கிறீங்களா? இப்படி பாதியை வித்து ஏழைகளை கொடுத்துருப்பாரா? அநியாயமாக வாங்கினது 4 மடங்கு திரும்ப கொடுத்துருப்பாரா? நிச்சயமாக கொடுத்துருப்பார். இது ஒளிப்படத்தில் சொன்ன விஷயம் அல்ல, மக்கள் கூட்டத்தில் எழுந்து நின்று அவர் சொன்ன விஷயம். ஆகவே கட்டாயம் செய்திருப்பார். மறுநாள் வந்து கேட்டிருப்பாங்க, நேற்று சொல்லிடல, அன்னைக்கு 10 ரூபா வசூலிக்கிறதுக்கு என்கிட்ட 20 ரூபா வசூல் பண்ண, அதிகமாக வசூல் பண்ணது எவ்வளவு? 10. அப்போ 4 மடங்கு திரும்ப தரணுமானா எவ்வளவு தரணும்? 40 ரூபா. கொண்டா கொடுத்துருப்பாரா சகையு? நிச்சயமா கொடுத்துருப்பாரு. வாங்கினவன் விடுவானா? ஊர்ல போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பான், சகைவிட்ட ரசீதுக்கு அதிகமா பணம் கொடுத்தியோ எல்லாம் போய் கேளுப்பா, பேங்க்ல போட்டு வச்ச மாதிரி 4 மடங்கா கிடைக்குது. அவன் ரசீதை தேடி எடுத்துக்கொண்டு வரிசையில வந்து நின்றுப்பானா இல்லையா? நிச்சயமா நின்றுப்பான். இதுவரை பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த சகையு இப்போ பணத்தை டிஸ்பேஸ் பண்ணுறதுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாரு. பேங்கில் கிடந்து காசெல்லாம் எடுத்தாச்சு. அன்னைக்கு பேங்க் கிடையாது, எந்த வழியில் எடுத்தாரோ எல்லாம் எடுத்தாச்சு. சொத்தை விற்கிறதுக்கெல்லாம் வழி ஏற்பாடு பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது. பாதி சொத்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்கென்று பிரித்து வைத்து விட்டார். இதோ அது கொடுக்க ஆரம்பித்தாயிற்று. கடைசியாக சகைவை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? முட்டாள் மனுஷனே, இப்படி ஒருத்தன் தப்பு பண்ணுவானா? உலகம் கேலி பேசி இருக்கும், ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டான் என்று சொல்லி இருக்கும், புத்தி பேதலித்து விட்டது என்று கூட சொல்லி இருக்கும். ஆனால் சகையுக்கு ஒன்று தெரியும், என்னுடைய ஆண்டவரை சம்பாதிப்பதற்காக எது கொடுத்தாலும் அது ஈடாகாது. அல்லேலூயா. இயேசுவை சம்பாதிப்பதற்காக நீ எதை கொடுத்தாலும் அது அதற்கு ஈடாகாது. ரட்சிப்பு வந்ததுனால சகையுடைய சொத்தெல்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரட்சிப்பு வந்தா போகும். எது போகும் தெரியுமா? அநியாயமா எதெல்லாம் இருக்குதோ அது போகணும். ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், விசுவாசிகளின் தகப்பன். ஈசாக்கு முற்பிதா, பெரிய ஐஸ்வர்யவான். யோபு பெரிய ஐஸ்வர்யவான். தானியல் பெரிய பதவியில் இருந்தவர். ஆகவே பெரிய பதவிகளோ பெரும் பணக்காரர்களோ பாவிகள் என்று சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிறது எப்படி வந்தது என்று பார்க்க வேண்டும். சகை தவறுகளை திருத்துகின்ற தீர்மானம் செய்தார். அந்த பெரிய ஒட்டகம்
ஊசியின் காதலே நுழைந்து விட்டது. இங்கு ஓர் ஒட்டகம் ஊசியின் காதினில் நுழைந்திட்ட விந்தையை பார். இங்கு ஓர் ஒட்டகம் ஊசியின் காதினில் நுழைந்திட்ட விந்தையை பார். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடிய மாபெரும் அதிசயமே. மனிதரால் கூடாதவை தேவனால் கூடிய மாபெரும் அதிசயமே. எதை கொடுத்தாயிலும் இதனை பற்றிட வேண்டும். எதை கொடுத்தாலும் இதனை பற்றிட வேண்டும். விலையுயர்ந்ததிந்த முத்து இத்தனை பெரிதான மீட்பினை தள்ளிட்டால் மாபெரும் தண்டனையே. இத்தனை பெரிதான மீட்பினை தள்ளிட்டால் மாபெரும் தண்டனையே. எபிரேயர் 2:4 இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொந்தமாக்க வேண்டுமானால் நான் என்கிற ஆணவம் சாக வேண்டும். எனக்கு என்று நான் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் பற்றை ஒழிக்க வேண்டும். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், பிரைமரி டீச்சர் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு பரலோகத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு டீச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி பரலோகத்துக்கு போகிறது? ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வாழணும், அம்மா அப்பாவை கீழ்ப்படிய வேண்டும், இப்படி நிறையா உபதேசங்களை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு கடைசி அவர் கேள்வி கேட்டாங்க, பாரு என்னைத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் பரலோகம் போக வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும்? பிள்ளைகள்லாம் பேந்த முடிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு குழந்தை எழுப்பி சொன்னதா, டீச்சர் நீங்க பரலோகம் போகணும்னா நீங்க முதல்ல சாகணும். பரலோகம் போனா என்ன செய்யணும்? இன்னைக்கு எல்லாருக்கும் பரலோகம் போறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா யாருக்கும் சாகிறதுக்கு ஆசை இல்லை. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போனோம், ஆனா சாகிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அந்த பிள்ளை சொன்னதுல இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நான் சாகணும், நான் இல்லங்களிலும் சபைகளிலும் ஆதீனத்திலும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? நான். இந்த நான் சாகணும், நான் என்னுடையது, என்னுடைய பதவி. பாவத்துக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, சொல்லுங்க பார்க்கலாம். சின் எழுத்துக்கூட்டுங்க, எஸ் ஐ என், மத்தியில் இருக்கிற என்ன எழுத்து? ஐ. அந்த ஐக்கு தனியாக என்ன அர்த்தம்? நான். இந்த பாவி தேவனுடைய பிள்ளையாக மரணம். பிள்ளை அல்லது மகன், அதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை? சன், எஸ் ஓ என். ஒரே ஒரு எழுத்து தான் சின்னுக்கும் சன்னுக்கும் வித்தியாசம். என்ன எழுத்து? சின்ன மத்தியில் ஐ இருக்கும், சன்ல மத்தியில் ஓ இருக்கும். இந்த பாவி பிள்ளையா ஆண்டவருடைய பிள்ளையா மாற வேண்டுமானால் சின்னுக்கு மத்தியில் இருக்கு பாருங்க ஐ, அது வளைஞ்சு ஒடிஞ்சு உருண்டு ஓயா மாறணும், சீரோவா மாறணும். மாறிட்டா இவர் தேவனுடைய பிள்ளையா மாறிடுவாரு. நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாததற்கு தடை என்ன தெரியுமா? நான் என்கிற பெருமை, நான் என்கிற அகம்பாவம். சகேவுக்கு எதெல்லாம் நான் நான் என்னுடையது என்று வைத்திருந்தானோ எல்லாத்தையும் விடுறதுக்கு ஆயத்தாயிட்டாரு. இப்ப ரட்சிப்பு வந்தது, விடுறதுக்கு முன்னாலே ரட்சிப்பு வந்து விட்டது. விடுவதற்கு அவர் தீர்மானித்த உடனே ரட்சிப்பு வந்தது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியிட்ட ஒரு முறை நான் கேட்டேன், சால்வேஷனை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா?
தெரியாது. ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியுமா? ரட்சிப்பின் முதல் படி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நான் பாவி என்று உணரணும். ரெண்டாவது படி என்ன தெரியுமா? இயேசு என்னை ரட்சிப்பார்னு உணரணும். மூன்றாவது படி என்ன தெரியுமா? தவறுகளை திருத்துகின்ற தீர்மானம் செய்ய வேண்டும். உடனே ரட்சிப்போறோம், உடனே ரட்சிப்போறோம். சகவியை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னும் ஒருத்தனை பார்த்து இயேசு இன்றைக்குன்னு தொடங்கி ஒரு வார்த்தை சொன்னார். யாரை பார்த்து? யாரை பார்த்து? சிலுவை கள்ளனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். அவன் என்ன பண்ணான் சொல்லுங்க, அவன் என்ன பண்ணான் சொல்லுங்க. அவன் இதே மூன்று காரியங்களை தான் செய்தான். ஒன்று, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தன்னுடைய தவறை உணர்ந்தான். அவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, அவர் பரிசுத்தர் என்பதை உணர்ந்தான், அறிந்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்திரள் என்று பாவங்களை அறிக்கை செய்தான். நீங்க நினைக்கிறீங்க அவன் அந்த நேரம்தான் இயேசுவோட வந்தான் என்று, அது உண்மை அல்ல. அவன் ஏற்கனவே பெரிய விசுவாசி சார். கூட இருந்த சீடர்களே ஓடி போன பொழுது மரித்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்திலே ஒரு இரட்சகரை அவன் கண்டான் என்றால், தன்னை போல சிலுவையிலே சாகிறவரை, தன்னை மீட்பவரையாக கண்டான் என்றால், அவன் சாதாரண விசுவாசி கிடையாது, பெரிய விசுவாசி. இந்த காட்சியை சகையும் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் இல்லையா? தன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது என்பதை சகையும் பார்த்திருப்பார். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவர் சிலுவையிலே தொங்கும் போது சிலுவையின் அடிவாரத்திலே நின்றிருந்தார்கள். இந்த சகையும் கட்டாயம் நின்றிருப்பார். அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும் போது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லும் போது சகையும் அதை பார்த்திருப்பார். தன்னுடைய வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வந்தது என்பதை சகையும் உணர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, சகை ஒரு காட்சியை கற்பனை பண்ணியிருப்பார் இல்லையா? சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு மரத்தின் மேல் ஏறி இருந்தேன். இதை ஆண்டவர் கீழே வந்து நின்று என்னை பார்த்தார். இப்பொழுதோ அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறி இருக்கிறார், நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சிரசில இருந்து ரத்தம் வடிந்து கண்களின் வழியாய் வடிந்து கொண்டிருக்கிறது. முள்முடி சூட்டப்பட்ட சிரசில் இருந்து சொட்டு சொட்டாய் ரத்தம் கசிந்து போய் அவருடைய கண்களின் இமைகளை மூடியிருக்கிறது. அழகற்ற தோற்றம், அழகில்லாத கண்கள். ஆனால் அந்த இடுங்கி போன கண்களின் வழியாக ஆண்டவராகிய இயேசு சகைவையும் பார்த்திருப்பார். அப்பொழுது சகையுடைய உள்ளம் என்ன எண்ணியிருக்கும் தெரியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்ற தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சங்க பண்டிகையின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடம் கேட்பது உங்களுக்கு உரியவைகளை அல்ல, உங்களைத்தான் கேட்கின்றார். வானம் பூமி படைத்திருந்தும் உன்னை இழந்ததால் வாடினேன். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவி இருந்திருந்தாலும் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அவனுக்காக மண்ணுக்கு அனுப்பியிருப்பார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவி இருந்திருந்தாலும் தேவன் தம்முடைய குமாரனை இந்த மண்ணுக்கு அனுப்பியிருப்பார். ஏன் தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் அவ்வளவாய் நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரே, நாங்களுமே நேசிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுவோமா? எழுந்து நிற்போம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடிரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா. ஓடி வந்தே மாடனா. தேடிரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதான் ஓடி வந்தே மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை கல்வாரி காட்சியை கண்ட பின்போம் நாங்களுமே நேசிக்காமல் இருப்போமோ? I love Jesus என்று சொல்லுவோம். We love Jesus என்று சொல்லுவோம். இந்த இயேசுவுக்கு நம்முடைய நேசத்தை கொடுக்காமல் வேற யாருக்கு கொடுக்க போகிறோம்? உம்மை நேசிக்கின் நேசிக்கிறேங்களான் உள்ள ஆண்டவரே,
உம்முடைய கல்வாரி காட்சியை நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய திரு சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதை நாங்கள் காண்கின்றோம். எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். சிலுவை பாடுகளை எங்களுக்காக சந்தித்தீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய நேசத்தை எங்கள் மேல் ஊற்றினீர். இந்த அன்பின் நீளம் மகளம் ஆழம் மகளம் உயரம் ஒன்றுமே எங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நேசிக்க, உம் பேரில் பற்றுதலாக இருக்க, உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் தாழ்மையான வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். சகையினுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள், பின்னாட்களிலே சகையு ஒரு பேராயராக விளங்கினார் என்று. அவர் பேராயராக விளங்கினாலும் விளங்காமற் போனாலும் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டார். அதுதான் பெரிய விஷயம், அதுதான் பெரிய விஷயம். நாமும் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, ஆமேன். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகராஜனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகராஜனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகராஜனுக்கு சுபமங்களம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் மகிழ்வான ஒரு சரித்திரத்தை நாம் கதை வழியாக பாடல் வழியாக நாம் கண்டு கேட்டு கழித்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நிகழ்வினை நமக்கு சிறப்பாக நடத்தி தந்த அருமையான சகோதரர் குழுவினர் அனைவருக்கும் அம்மாண்டிவளை திருச்சபையின் சார்பிலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றேன். இந்த ஆசீர்வாதமான நிகழ்விலும் ரட்சிப்பை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை புரிவார் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நீங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தையை விட்டுவிடாமல் உள்ளத்திற்குள் கொண்டு சென்று அதன்படி நடப்பதற்கு உங்கள் வாழ்வை நீங்கள் பக்குவப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சங்க பண்டிகை சிறப்பு நிகழ்வினை ஆசீர்வாதத்தோடு நடத்தின ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்லுவோம். கலந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இதை சிறப்போடு ஒழுங்கு செய்த நம்முடைய சபைக்குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றேன். நாம் இப்பொழுது எழுந்து நின்று ஜெபித்து இந்த கொடுகையை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராக சகைவின் சரித்திரத்தின் வழியாய் வழிநடத்தின் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான நாளை நன்றி செலுத்துகின்ற நாளாக சங்க பண்டிகையாக அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலும் இறை வார்த்தையினை பாடல் வழியாய் கதை வழியாக எங்களுக்கு நல்ல ஒரு நற்செய்தியை அறிவித்த அருமையான சகோதரர் ஜான் டேனியல் உடைய குழுவினருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஊழிய பாதையிலே ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகின்றீர். ஆண்டவருக்கு நன்றி. அவர்களையும் அவருடைய குழுவினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அவள் செய்து வருகின்ற பணிவிடைகள் ஊழிய பாதை எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு தந்து மகிழ்ச்சியாய் பராமரித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சிறந்த முறையிலே ரெக்கார்ட் செய்த ஏலிம் டிவியினுடைய அருமையான நண்பர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம்.
இறைவனுடைய திருவருளும் பாதுகாப்பும் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்வினை அன்னுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்து அந்த அர்ப்பணத்தை எங்கள் திருச்சபையிலிருந்து பதிவு செய்து அந்த பதிவினை உலக மக்களுக்கு காண்பிப்பதற்காக இடப்படுகின்ற வேளையிலும் உம்முடைய கிருபை அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பங்கு பெற்ற அனைத்து இறை மக்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கேட்ட இறை வார்த்தைகளை விட்டுவிடுகின்றவர்களாக அல்ல, அதை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு பெருத்தமான ஆசீர்வாதத்தோடு இனி வருகின்ற காலங்களிலே சிறப்பாக முன்னேறி செல்ல இறைவன் கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தில் இரட்சிப்பு இருக்கிறதா? நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுகின்றோமா? பணம், பதவி, பட்டம் இவைகளெல்லாம் இந்த சரீரத்திற்குரியது. எங்கள் ஆத்மா ஆண்டவரோடு உறவாடுகிறதா என்று சொல்கின்ற அந்த கேள்விக்குறியோடு அவரவர் ஆத்மாவை அவரவர் காத்து ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்கு இந்த சங்க நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அனைத்து ஆத்மாக்களையும் ஒன்றிணைத்து இறைவனுக்கு நேராக இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய எல்லா ஒழுங்குகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபையினுடைய செயலர், பொருளர், கணக்கர் மற்றும் அனைத்து டீக்கமார்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செலவுகளுக்காக தந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜபித்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம். அப்பா, ஆண்டவருக்காய் செய்யும் போது நிச்சயமான பெருத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சூழ்நிலையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கின்றோம். இந்த கொரோனா வைரஸுடைய காலத்தில் நாங்கள் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீர், இன்னும் பாதுகாப்பீர் என்று சொல்கிற நம்பிக்கையோடு இந்த வைரஸுடைய தாக்கங்களை எங்களுடைய தேசத்தை விட்டும் உலக நாடுகளை விட்டும் உம்முடைய இரத்தத்தினாலே சுட்டரித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்ந்து முன்னேற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.